ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி பிளாட்ஃபார்மில் என்னோட படம் இரும்பு மனிதன் எஸ்டியில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ மறக்காமல் ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடியை டவுன்லோட் பண்ணி இந்த படத்தை என்ஜாய் பண்ணு. ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் டாக்டர் பானுப்ரியா. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம். கொரோனா ஆகட்டும், அதுக்கடுத்து ஹார்ட் டிசீஸ் ஆகட்டும், இல்லை பிரெயின் டிசீஸ் ஆகட்டும், இல்லை கேன்சர் மாதிரியான வியாதிகளாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே பேஸ் என்ன அப்படின்னா ஒரு நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி வந்து எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாதது தான் காரணம் அப்படிங்கிறது என்னுடைய ஸ்ட்ராங்கான ஒரு கருத்து. ஸோ நம்ம எதிர்ப்பு சக்தியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உணவே மருந்துங்கிறத நமக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, அது நிஜமும் கூட. ஸோ எப்படிப்பட்ட உணவுகள் வந்து நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். சூப்பர் ஃபுட்ஸ் அப்படின்னு நிறைய பேர் எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ சூப்பர் ஃபுட்ஸ்னால் என்ன? சூப்பர் ஃபுட் இஸ் எனி ஃபுட், அதாவது எந்த ஃபுட்டில் வந்து நிறைய நியூட்ரிஷன் இருக்குது. என்ன மாதிரியான நியூட்ரிஷன் அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகட்டும், இல்லை விட்டமின்ஸ் மினரல்ஸ் இதெல்லாம் வந்து, இல்லைன்னா நார்ச்சத்து தண்ணி கன் வாட்டர் கண்டென்ட் இதெல்லாம் நிறையா இருக்கிற ஃபுட், அதே சமயம் கலோரிஸ் வந்து கம்மியாக இருக்கிற ஃபுட், இந்த மாதிரியான ஃபுட்டை தான் வந்து அவங்க வந்து சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ எல்லோரும் நம்ம பிஸி ஷெட்யூலில் இருக்கோம், காலையில் எழுந்தால் எப்போ ராத்திரி ஆகுது, ஓட்டமாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஓட்டத்தில் நம்ம ப்ராப்பரான ஒரு டயட் ஷெட்யூலை வந்து பிளான் பண்ண முடியல. ஸோ ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனாலே நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டும் நம்ம லைஃப்பில் இருக்குது. ஸோ அதனால் இம்யூனிட்டி வந்து கம்மியாக இருக்குது. இதுக்கு வந்து எல்லாருக்குமே இது தெரியும், எல்லோரும் இது ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ சூப்பர் ஃபுட் வந்து எப்படி வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஈஸியாக வந்து அதை எடுத்துக்கலாம், அது ஒரு பெரிய விஷயங்கிறது கண்டிப்பாக கிடையாது. ஸோ சூப்பர் ஃபுட்டுங்கிறது என்னென்னு நம்ம இப்போ பார்த்துட்டோம். இதோட அட்வான்டேஜஸ் வந்து நான் சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து சூப்பர் ஃபுட்னால் என்ன, நம்மளுடைய இந்தியாவில் இதுக்காக பெரிஸ் ப்ளூபெரி பிளாக்பெரி அப்படின்லாம் தேடி தேடியெல்லாம் நம்ம எங்கேயும் அப்ராடுக்கு போக வேண்டியது இல்லை, இம்போர்ட் பண்ணி நிறைய காசு செலவு பண்ணி சாப்பிட்ணுங்கிற அவசியமே கிடையாது. நம்மளுடைய கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிம்பிளான அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற சூப்பர் ஃபுட்ஸ் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து மஞ்சள் டர்மரிக், அது இல்லாமல் எந்த ஃபுட்டுமே வந்து நம்ம சமைக்கிறதே கிடையாது நம்ம. ஸோ நம்ம கிச்சனில் இருக்கிற ஒரு விஷயம் வந்து டர்மரிக், அதோட வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக மேக் ஷுர் யூ டேக் மோர் டர்மரிக். அதுக்கப்புறம் இஞ்சி, இஞ்சி நம்ம டீ குடிக்கிறோம் அவாய்ட் பண்ண முடியாதுன்னா அட்லீஸ்ட் ஹேவ் இஞ்சி, இஞ்சி போட்டு நம்ம டீ குடிக்கலாம். ஸோ பூண்டு, இது நம்ம குழந்தைங்க எல்லாரும் தட்டில் வந்து பூண்டை வந்து ஒதுக்குறாங்க, சின்ன குழந்தைங்களேருந்தே இது கண்டிப்பாக இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா மிக்சியில் அரைச்சி அந்த ஃபுட்டை வந்து குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கணும் ரைட் ஃப்ரம் த யங் ஏஜ். இது எல்லாமே வந்து நம்ம வீட்டில் சமைச்சாலே போதுங்க, நம்ம கண்டிப்பாக நம்ம மசாலா ஐட்டமில் இஞ்சி பூண்டு மஞ்சள் இருக்கும். நம்ம வெளியில் ஹோட்டலில் வாங்கி சாப்பிடாம நம்ம வீட்டில் சமைச்சு கிச்சனில் சமைச்சு சாப்பிட்டாலே நமக்கு தேவையான சூப்பர் ஃபுட் வந்து அன்றாட தேவைப்படுறது நம்ம கிடைக்கலாம். இது இல்லாமல் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோவும் நம்ம ஊரில் கிடைக்கிற ஒரு விஷயந்தான். இப்போ புதுசாக வந்து சொல்லியிருக்காங்க, ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா பலாப்பழம் கூட இஸ் அ சூப்பர் ஃபுட். இதெல்லாம் நம்ம ஊரில் கிடைக்கிறது, நம்ம ஊர்லேருந்து அவங்கெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணி சாப்பிட்றாங்க, பட் இது நம்ம ஊரில் கிடைக்கிற ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான் வந்து பலாப்பழங்கிறது, குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு சூப்பர் ஃபுட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற நம்ம வீட்லேயே வளர்க்கக்கூடிய ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னா கீரை வகைகள். ஸோ கீரை வகைகள்ங்கிறது கூட ஒரு நிறைய நியூட்ரிட்டிவ் வேல்யூ, நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு விட்டமின்ஸ் இருக்கிற ஒரு விஷயந்தான் வந்து கீரைகள். ஸோ அதுவும் நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம பழக்கப்படுத்துறது வந்து ரொம்ப 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 நல்ல விஷயம். ஸோ ஃப்ரூட்ஸில் பார்த்தோன்னா பப்பாயா, பப்பாயா நம்ம பெரி சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை, பப்பாயாஸ் எடுத்துக்கலாம், பலாப்பழம் சாப்பிட்லாம், பனானாஸு, இது பனானாலாம் ஒரு டெய்லி ஒரு பனானா எடுத்தால் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், ஃபாஸ்ட்டாக இருக்க உலகத்துக்கு ஈஸியாக இதெல்லாம் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். ஸோ சூப்பர் ஃபுட்ஸ் இவ்வளோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது, நம்ம இது எடுத்துக்கிறதுனால அண்ணா நீங்கள் இன்னொரு விஷயம் யோசிக்கணும், சூப்பர் ஃபுட்டில் எதுவுமே வந்து நான் நான்வெஜ் ரிலேட்டடு மட்டன் சிக்கன் எக் அதெல்லாம் நான் எதுவுமே நான் வந்து சொல்ல கிடையாது. ஸோ இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபுட் வந்து இட்ஸ் அ பிளான்ட் பேஸ்டு ஆரிஜின் தான் வந்து சூப்பர் ஃபுட், அவங்கக்கிட்ட தான் வந்து நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஸோ நிறைய ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் க்ரீன்ஸ் இதெல்லாம் எடுக்கும் பட்சத்துலேயே வந்து நமக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாம் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ சூப்பர் ஃபுட் சாப்பிட்ணும்னா நிறைய செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கட்டாயமும் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சிம்பிளான டாப்பிக்கோடு நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி பிளாட்ஃபார்மில் என்னோட படம் இரும்பு மனிதன் எஸ்டியில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ மறக்காமல் ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடியை டவுன்லோட் பண்ணி இந்த படத்தை என்ஜாய் பண்ணு.